முத்தமிழங்கர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு விளையாட்டு மேம்பாட்டு அணியின் சார்பாக மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கால்பந்தாட்ட நிகழ்ச்சியை தொடங்க வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக இந்த நேரத்தில் நம்முடைய தமிழ்நாடு மகளிர் கால்பந்தாட்ட அணியினர் தேசிய சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றுள்ளனர். அண்மையில் வெற்றி பெற்ற நம்முடைய தமிழ்நாடு மகளிர் அணிக்கு பரிசு தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 60 லட்சம் ரூபாயை அறிவித்து விரைவில் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் அவர்களே அந்த அணியினரை அழைத்து அவருடைய பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். நான் இளைஞரணியினுடைய செயலாளர் என்றாலும் இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு உள்ள அணிதான் இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணி. ஏனென்றால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அணியை என்னுடைய பிறந்த நாள் அன்றுதான் இந்த அணியை அறிவித்தார்கள். அந்த வகையில் எனக்கும் இந்த விளையாட்டு அணிக்கும் ஒரே நாள் தான் பிறந்த நாள். அது மட்டுமல்ல, இந்த அணியுடைய முதல் நிகழ்ச்சி நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாள் அன்று மார்ச் 1 அன்று தான் நடைபெற்றது. பெண்களுக்கான மகளிர் கிரிக்கெட் போட்டி அது. அந்த முதல் நிகழ்ச்சியும் நான் தான் தொடங்கி வைத்தேன். அதேபோல் நீங்கள் எங்கள் காணொலியை காட்டியதை போல இந்த 6 மாதத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மாதம் மாதம் ஒரு மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு மாநிலம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியிருக்கிறீர்கள். அதற்கு இந்த இளைஞரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு இந்த போட்டியில் நடத்துகின்ற 32 அணிகள் கிட்டத்தட்ட 760 வீரர் வீராங்கனர் பங்கேற்கின்றனர். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் இளைஞரணியினுடைய செயலாளர், விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு அமைச்சர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு செயலாளர். சொல்ல போனால் ஒரு இளைஞரை போலத்தான் அவர் ஓடி ஆடி கழக பணிகளை ஆட்டி வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அணி, இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியை பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புறமையாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா என்னவென்னா, புதிய அணியாக இருந்தாலும் கழகத்திலே இருக்கக்கூடிய அணிகளிலேயே மிகவும் வசதியான, இன்னும் சொல்ல போனால் மோஸ்ட் வாண்டட் அணி என்று சொல்வார்கள். அது இந்த விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அணிதான். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய இளைஞர் அணிக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதிலே மாவட்ட செயலாளர்களுக்கு பரிந்துரைகள்லாம் பெற்று நாங்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நேர்காணல் செய்யும் போது அவங்க சொல்லுவாங்க, இளைஞரணியில் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம், பரவாயில்ல விளையாட்டு மேம்பாட்டுத்துறையில் ஒரு பொறுப்பு கொடுத்துருங்க அப்படின்னு. மாவட்ட செயலாளர்களும் கூட சொல்லுவாங்க, இளைஞரணியில் பொறுப்பு கொடுக்கலாம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எங்கள் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அணிலையாவது சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கழகத்தில் இருக்கிற அணிகளிலே மோஸ்ட் வாண்டட் அணியாக, வசதியான அணியாக, சிறப்பான செழிப்பான அணியாக இந்த அணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு ஒரு பக்கம் அண்ணன் தயாநிதி மாறன், இன்னொரு பக்கம் சகோதரர் கௌதம் சிகாமணி அவருடைய எம்பி, இவர் ஒரு எம்பி, அந்த பக்கம் பைந்தமிழ் பாரி அவர்கள். அந்த அளவுக்கு வசதியான அணி, என்னதான் வசதியான அணியாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஒரு சின்ன கூரையாவது போட்டிருந்திருக்கலாம். ஸ்டேஜுக்கு வந்து கிரவுண்டு மாதிரி ரெடி பண்ணி டர்ஃப் மாதிரிலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, இல்லை ஒரு மாலையிலேயாவது நடத்தியிருக்கலாம். மாலையில் நடத்தினா எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் கட்ட வேண்டியது இருக்கும். அதுக்காக காலையில் நடத்தி அதற்கும் ஒரு காரணம் சொன்னார் நம்முடைய அணியினுடைய செயலாளர், நான் வர்றதுக்கு முன்னாடி வெயிலே இல்லையா, 11 மணிக்கு வெயில் அளிக்கலாம். இருந்தாலும் இந்த நேரத்திலே இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்களுக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். முத்தமிழர் கலைஞராக இருக்கட்டும், நம்முடைய மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய தலைவர்கள் அனைவரும் விளையாட்டின் மீது அதிக ஈடுபாடு கொண்ட தலைவர்கள். அதனால் தான் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு விளையாட்டுக்கென்று ஒரு தனி அணியை உருவாக்கியவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். இங்கு கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலைஞர் அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி முதல் பாகத்தில் ஒரு முன்னரை எழுதியிருப்பார்கள். கால்பந்தாட்டத்தில் நாம் பந்தை எவ்வளவு வேகமாக அடிக்கிறோம், எவ்வளவு உயரத்துக்கு அடிக்கிறோம், எப்படியெல்லாம் சாகசம் செய்கிறோம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் பந்து கோல் போஸ்டுக்குள் சென்றால்தான் நான் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு நம்ம அணிக்குள் ஒரு கோஆர்டினேஷன் இருக்க வேண்டும் என்று சொல்வார். எனவே அதை மனதில் கொண்டுதான் விளையாட்டாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அணுக வேண்டும் என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் நம்முடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியிருப்பார்கள். அந்த அளவுக்கு கால்பந்தாட்டத்தை மிகவும் விரும்பியவர் தான் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கிரிக்கெட் மற்றும் பேட்மிண்டன் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கலைஞர் கழகத் தலைவர் வழியில் நானும் விளையாட்டில் கொண்டிருந்த ஈடுபாட்டை பார்த்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சராக என்னுடைய செயல்படுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பை அளித்திருக்கிறார்கள். இன்றைக்கு விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராகி 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இந்த 6 மாத காலத்தில் எண்ணற்ற சாதனைகளை விஷயங்களை நாங்கள் செய்துள்ளோம், இன்னும் செய்து கொண்டிருக்கின்றோம். அமைச்சரானதும் தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு தான் என்னுடைய முதல் கையெழுத்தை நான் இட்டேன்.
கிட்டத்தட்ட 370,000 பேர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள். மாநில அளவிலான போட்டிகள் சென்னையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 27,000 பேர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர். ரூபாய் 50 கோடி ரூபாய் செலவில் நடத்த இந்த போட்டிகளை ஓர் இயக்கமாகவே நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். அதற்கும் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மிகவும் எங்களுக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அதற்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்ததற்கு இந்த அணியும் ஒரு மிக முக்கிய காரணம். அதேபோல் நம்முடைய இந்த முதலமைச்சர் கோப்பையினுடைய இறுதிப் போட்டி வருகின்ற ஜூலை 25 தேதி சென்னையில் நடக்கின்றது. மாண்பு முதலமைச்சர் அவர்களே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளையாட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் பரிசுத் தொகையும் வழங்க இருக்கின்றார்கள். விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், நீங்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதுவரை இல்லாத அளவிற்கு மெரிட் அடிப்படையில் 76 கோச்சஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கு பணி நியமனம் செய்துள்ளோம். மிக மிக டிரான்ஸ்பரன்சியோட வெளிப்படை தன்மையுடன் இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அது மட்டுமல்ல, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விருதுகளில் சேர்ந்து படிப்பதற்கான அட்மிஷன்ஸையும் வெளிப்படை தன்மையுடன் எந்த பரிந்துரையும் ஏற்காமல் நாங்கள் மேற்கொண்டுள்ளோம். சமீபத்தில் வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் 2023 போட்டிகளை சென்னையில் கடந்த மாதம் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். தொடர்ந்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் ஏசியன் கப் ஹாக்கி போட்டியையும் இன்டர்நேஷனல் சர்ஃபிங் லீக் போட்டிகளையும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் சார்பாக நடத்த உள்ளோம். நாம் விளையாட்டுத் துறையில் மேற்கொண்டு வரும் பங்களிப்பை பார்த்து ஒன்றிய அரசு கேலோ இந்தியா யூத் கேம்ஸை தமிழ்நாட்டில் நடத்துவதாக அரசு முன்வந்து அறிவித்துள்ளது. அதையும் நாங்கள் சிறப்பாக நடத்தி முடிப்போம். ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு உதவிடுவோம். தமிழ்நாட்டின் விளையாட்டு உள்கட்டமைப்பை மேம்படுத்துவோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை தொடங்கி வைத்தார்கள். இந்த அறக்கட்டளைக்கு பெருநிறுவனங்கள் நிதியளித்து வருகின்றன. விளையாட்டு மேம்பாட்டுத் துறையும் தங்களால் முடிந்த அளவிற்கு நிதி அளித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் விளையாட்டு அரங்குகள் இல்லாத தொகுதிக்கு ஒரு மினிஸ்டேரியம் அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. உலகத்தரம் வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்குவதற்கான இடத்தை தேர்வு செய்யும் பணியையும் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றோம். கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடும் வகையில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்டை ஊராட்சி தோறும் வழங்குவதற்கான பணிகளையும் தொடங்கியுள்ளோம். இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் விளையாட்டுத்துறை சார்பாக மேற்கொண்டு வருகிறோம் என்பதை இந்த நேரத்திலே இங்கே சொல்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். இது கால்பந்தாட்ட நிகழ்ச்சி. கால்பந்து விளையாட்டினை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையின் தலை சிறந்த மாநிலமாக உருவாக்க தொடர்ந்து பாடுபடுவோம். இதனை அரசு மட்டுமே செய்திட முடியாது. விளையாட்டு மேம்பாட்டு அணியும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும். வீரர்கள் வீராங்கனைகளும் அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விளையாட்டிலும் தமிழ்நாடு நம்பர் 1 என்ற நிலையை நாம் ஏற்படுத்துவோம். முத்தமிழர் கலைஞரின் நூற்றாண்டில் அதனை உறுதியாக நாம் சபதம் ஏற்போம். சென்ற சட்டமன்ற தேர்தலிலே எப்படி மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் நமக்கு அளித்தார்களோ, அதே போல் பாராளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் நமக்கு அளிப்பார்கள். அதற்கு இந்த விளையாட்டு மேம்பாட்டு அணியும் கழகத்திற்கு துணை நிற்கும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய சிறப்பு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்றால் கலைஞர் 100 நூற்றாண்டு நிகழ்ச்சிகளை தலைவர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் முதல் நிகழ்ச்சி நடத்தியது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்கள் தான். அது நம்முடைய தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தான் கலைஞருடைய நினைவிடத்திற்கு வெளியிலே ஒரு பேருந்து நிலைய வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அதனுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து அதை ஒதுக்கி முதல் நிகழ்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே முதல் நிகழ்ச்சி நம்முடைய திரு தயாநிதி மாறன் அவருடைய தொகுதி நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளி தொகுதியில் நடத்தி முடித்தவர். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு இந்த விளையாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள அத்தனை அணிகளுக்கும் அடுத்த 2 நாட்கள் நீங்கள் விளையாடுங்கள். உங்களுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.